தொழில்துறையின் புகலிடம் என்றால் அது தமிழகம்தான். ஆம், இந்தியாவில் தோல் உற்பத்தியில் சுமார் 55 விழுக்காடு தமிழ்நாட்டின் தோல்படுகையான வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்கள்தான் என்பது நிதர்சனமான உண்மை. இங்கிருந்துதான் தோளிலால் ஆன பொருட்கள் அநேக நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன. இதன் வகைகளாவன காலணி, தோளாடைகள் மற்றும் பதனிடப்பட்ட தோளே ஆகும். எனவேதான் தோல்துறையின் மையமான தமிழகத்தில் சுமார் 1.5 மில்லியன் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஆகவேதான் பாரத பிரதமரின் மேக் இன் இண்டியா திட்டத்தில் இது ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. இதனை மையப்படுத்திதான் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகமானது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருளுதவியுடன் முதன்முறையாக நுழைவு நிலை திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துவது சால பொருத்தமே. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவத்திற்கு ஏற்ப லெதர் செக்டார் ஸ்கில் கவுன்சில் மூலமாக இப்பயிற்சியை நடத்துவது சென்னை கிண்டியில் உள்ள மத்திய காலணி பயிற்சி நிலையமே என்பது மற்றற்ற மகிழ்ச்சி தரும் விஷயம். சுமார் 60 ஆண்டு காலமாக தோல் மற்றும் காலணி துறைக்கு சேவை புரியும் CFTA-இன் வரலாற்றில் இப்பயிற்சி மேலும் ஒரு மைல்கல்லாகும். பிச்சை புகினும் கற்கை நின்று என்றுதானே கல்வி பெற்றோம். ஆனால் படித்த பின்பும் வேலையில்லையே என இயங்கும் இளைஞர்களுக்கு இப்பயிற்சி ஒரு வடிகாலாக திகழ்கிறது. தோல் தொழிற்சாலைகளில் இக்கால தேவையான நுழைவு நிலை திறன் தொழில்சார் தரத்தை எட்டும்படி தேவையான பணிநிலைகளையும் இது உறுதிப்படுத்துகிறது. தொழில்சார் தரத்தையும் 90 விழுக்காடு செய்முறை பயிற்சியையும் உள்ளடக்கிய இப்பயிற்சி தொகுப்பானது இப்பயிற்சிக்கு பின் எந்த நபரையும் பணியில் சேரும் தயார் நிலைக்கு ஆளாக்குகிறது. பழம் நழுவி பாலில் விழுந்தாற்போல் இப்பயிற்சி பெற்றவர்களில் சுமார் 55-65 விழுக்காடு பேர் உற்பத்தி லைனில் பணிபுரிகிறார்கள். இப்பயிற்சியில் முத்திரை பதிக்கும் வண்ணம் செயல்படும் CFTA-இன் அளப்பரிய செயல்பாடுகளில் மற்றும் ஒன்று பயிற்சி பெற விருப்பமுள்ள நபர்கள் வசிக்கும் பகுதிகளில் தற்காலிக பயிற்சி மையங்களையும் ஏற்படுத்தி இவர்களை பணியமர்த்தும் தொழிற்சாலைகளுடன் தொடர்பும் ஏற்படுத்தியுள்ளது. விளைவு, சுமார் 95 விழுக்காடு பயிற்சி பெற்றவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த மாதிரி எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் கோரா சூஸில் வேலை செய்கிறாங்க, இங்கே ட்ரைனிங் தரேன்னு சொன்னாங்க. அதனால் ட்ரைனிங் கோர்ஸும் நாங்கள் வந்து சேர்ந்தோம். வரும்போது நாங்கள் எதையும் கற்றுக்க முடியாதுன்ற நான் நம்பிக்கையில் தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்தோடனே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லா இதுவும் பற்றி லெட்டரை பற்றியும் அந்த வேலைகளை பற்றியும் நல்லா கற்றுக்குறோம். அதனால் இங்கே வேலையை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வேலை கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பசங்களையும் எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் வீட்டில் கிடைக்கும். இங்கே வேலை கற்றுக்கணும் சொல்ல அவங்களே எல்லா பொண்ணும் கொடுத்து எல்லா மெட்டீரியலும் கொடுத்து எங்களை கற்றுக்க சொல்லிக்கிறாங்க. அதனால் நாங்கள் நல்லபடியாக கற்றுக்குறோம். சொல்லி கொடுத்தவங்க நல்லா பொறுமையாக எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. எப்படிலாம் இருக்கணும் பார்க்குறது பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க, லெட்டர் பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் வேலை செய்கிற டிசிப்ளின் பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்த பற்றியும் சொல்லி கொடுத்தனால எனக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வடிவமைத்தல் மற்றும் சிக்சர் பொருள் சார்ந்த பயிற்சிக்கு பிரத்யேக கையேட்டையும் தமிழ் மொழியில் ஆவணப்படுத்தியுள்ளது ஒரு சிறப்பம்சமாகும். தொழிற்சாலைகளின் நெறிமுறைகளான ஃபயஸ் பாதுகாப்பு மற்றும் தூய்மைப்படுத்துதல் போன்ற விஷயங்களையும் இப்பயிற்சி கற்றுத் தருகிறது. உற்பத்தி திறனை மேம்படுத்துவதுடன் மறுவேலையையும் இப்பயிற்சி குறைப்பதால் பணியமர்த்துபவர்களும் இது ஒரு வரப்பிரசாதமாகவே கருதுகின்றனர். தமிழ்நாடு திறன்பட மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ தொழிற்பயிற்சி எப்படின்னா லெதர் மூலயமா காலணிகள் பயிற்சியும் அப்புறம் கைப்பொருட்கள் இந்த பரிசு பெண்களுக்கான துணி பெல்ட் இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த 1 மாத பயிற்சி வந்து இந்த நிறுவனம் கொடுக்குறாங்க. 1 மாதத்தில் நம்ம கற்றுக்கிட்டு போயிட்டு தொழில் தொடங்க முடியுமா, வேலை வாய்ப்பு உருவாகுமான்ற அந்த கேள்வி குறிக்கலாம் இந்த நிறுவனம் ஒரு சவாலை எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆசிரியருங்க பயிற்சி கொடுத்துட்டோம் நம்மளுடைய கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்காம எங்களுக்காக இருக்கிற நிறுவனங்கள்கிட்ட தோல் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கிட்ட நேரடியாக போயிட்டு எங்ககிட்ட மாணவர்கள் இருக்காங்க திறம்பட செய்வாங்கன்னு எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி தராங்க. இப்போ நான் பணிக்கு போனாலும் வீட்டில் இருந்து என்னால் சின்ன சின்ன ஒரு மணி பர்ஸு பெல்ட்டு இதெல்லாம் செஞ்சு வீட்டில் ஒரு குடிசை தொழில் மாதிரியே என்னால் உற்பத்தி பண்ணிக்க முடியும். என்னோடய தேவையை பூர்த்தி பண்ணுறது
எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பணியில் சேர மட்டும் இது பயிற்சி அல்ல. பயிற்சி பெற்றவர்கள் சொந்தமாகவே பெல்ட், பர்ஸ் போன்ற தோல் பொருட்களை தயாரிக்க கற்றுக்கொள்வதால் குடிசை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்துகிறது. ஆக மொத்தத்தில் தோல் உற்பத்தியின் மையமாக தமிழகம் திகழ்வதால் பயிற்சி பெற்ற மனிதவளத்தின் தேவையை இது உறுதிப்படுத்துகிறது. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். தமிழ்நாட்டில் வேலை இல்லாமை இல்லாத நிலை வர வேண்டும். வாழ்க தோல் துறையும், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும், வளர்க அதன் பணியும், தமிழக அரசும்.